அப்புறமாட்டு கவுடர் சாணம், நாட்டு மாட்டு சாணத்தை பவுடரைஸ் பண்ணி பல்வரைசரில் வச்சுருக்கிறோம். நல்லா காய போட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கூடியது. அதுக்கு கூட பஞ்சகவிய பொருட்கள், இதுக்கு கூட பால், தயிர், நெய், கவு யூரின், கவு சாணம், அஞ்சு ஐட்டம் இதில் கலந்துருக்குது, பஞ்சகவியங்கள் கலந்துருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், நமக்கு எவ்வளவு தேவையான அளவை பார்த்துக்கிட்டு சப்பாத்திக்கு மாவு வருவது மாதிரி அளவாக தண்ணியை விட்டு அதை நம்ம வெறிவிக்கிடணும். நல்லா பக்குவமாட்டு அதுக்கு எவ்வளவு நமக்கு ஒரு சின்ன திக்னஸான ஒரு இது வேணும், அது வரை நம்ம தண்ணியை விட்டு வெறிவிக்கணும். டைரெக்டாக சாணத்தை எடுத்து கூட செய்யலாம், பட் என்ன பிரச்சனை என்னென்னா, அந்த மாதிரி சாணத்தை எடுத்து செய்கிறதுனால உங்களுக்கு வந்து சில அது காய போடக்கூடிய சமயத்தில் வெடித்து வளையக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாகும். நம்ம சப்பாத்தி மாவு வரும்போது பக்குவம் கூடிட்டா குறைஞ்சிட்டா பிரச்சனை ஆகிற மாதிரி இதுலேயும் சரியான விளக்கு வராது. அந்த பக்குவம் கரெக்டாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செய்து பார்க்கும்போது கரெக்டான ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்போ பக்குவம் கரெக்டாகிடுச்சு, உங்களுக்கு தெரியும் ஒரு களிமண் எப்படி நம்ம எடுத்து செய்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி. அது பட்டு இந்த களிமண்ணில் செய்கிறது அவங்க சுட்டு எடுத்த பிறகு அந்த இது வந்து திரும்ப அதை எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது எரியும் போது எரிஞ்சு உங்களுக்கு அடுத்த நாளைக்கு விபூதியாக கிடச்சிரும், விபூதியாக கிடச்சிரும். அதை நீங்கள் நெத்தியில் பூசக்கூடியவோ இல்லை குளிக்க தண்ணியில் யூஸ் பண்ணதுக்கோ பண்ணிக்கலாம். இதே வந்து இது வந்து ட்வின் வேலையை பார்க்கும், ஒரே இதை வச்சு நீங்கள் ரெண்டாக செய்யலாம். இந்த மிஷினும் உங்களுக்கு அதே மாதிரி இது செய்யக்கூடிய மேக்கிங் மிஷினும் வந்து சாதாரணமான ஒரு ஜூஸர், 1500 ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஜூஸரை நாங்கள் மாடிஃபை பண்ணி அந்த டை வாங்கி 500 ரூபாய்க்கு வாங்கி அதில் செட் பண்ணி வச்சுருக்குறோம். வேறு ஒன்றும் விசேஷம் கிடையாது. அதில் அந்த விளக்கு நம்ம செய்ய போகிறோம். அப்போ விளக்கு செய்யக்கூடிய அந்த மிஷினில் அப்படியே ரொட்டேட்டர் மேலே இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டு கரெக்டான ஒரு இதில் கொஞ்சோல ஆயில் அதில் அப்ளை பண்ணிக்கிடணும். ஏன்னா அப்போ நமக்கு எடுக்கும்போது அது ஈஸியாகிட்டு வர்றது மாதிரி இருக்கணும். லேசாக அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு உருட்டுறதும் பெரிய சைஸாகட்டும் உருட்டக்கூடாது. அதுக்கு நமக்கு எவ்வளோ தேவைன்னு சேர்த்தா இதில் 3/4 சைஸ் இருந்தால் போதும், நிறைய மேலே வர இருந்தாலும் அதுக்கு நமக்கு தேவைப்படாது. இந்த டையை சுற்றி இங்கே கரெக்டாக அதில் ஒரு அமுக்கு ப்ரெஸ் கொடுத்துட்டா போதும். ப்ரெஸ் கொடுத்துட்டா கரெக்டாக அது வெளியில் வந்துடும். விளக்கு ரெடி ஆகிடுச்சு, உள்ளே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும் விளக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை கரெக்டாக நீங்கள் மேலே தூக்கி அந்த விளக்கை வெளியில் எடுத்துக்கலாம். இதுக்கு 2 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த விளக்கை நீங்கள் கரெக்டாக இப்படி எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். அருமையான விளக்கு. இதை நீங்கள் காய வச்ச பிறகு உங்களுக்கு அதோடய வியூ வந்து இப்படி கிடைக்கும், இந்த மாதிரி விளக்காக கிடைக்கும். அருமையான விளக்கு. அதை இன்னும் ஏதாவது சேப்பு ஏதாவது பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். காஞ்ச பிறகு உங்களுக்கு அருமையான இந்த மாதிரி சைஸில் வந்துடும். அது இதை நீங்கள் பேக்கெட் பண்ணி நாங்கள் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறோம். அதுக்கு தனியாட்டி எல்லாமே விளக்கு, அதுக்கு கூட ஒரு சின்ன ட்ரே எல்லாம் வச்சு இதை கொடுக்குறோம். இதை நாங்கள் 40 ரூபீஸு கொடுக்குறோம், 40 ரூபீஸு கொடுக்குறோம். நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சிவாக பார்த்தாச்சுன்னா 20 ரூபீஸ் 25 ரூபீஸ் தான். இது போக என்னெல்லாம் பண்ணிட்டு, இது போக நிறைய பை ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். வரட்டி பண்ணுறோம், நார்மலாட்டு அதை யாகங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வரட்டி சுத்தமான சாணத்தை ஒரு ட்ரேயில் வச்சு அடித்து காய வச்சு அதுக்கு கூட கொஞ்சம் உமி மட்டும் பதர் மட்டும் கலந்து அதை எரியிற மாதிரி செட்டப்பில் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் சாம்பிராணி சட்டி, இதே மாதிரி ட்ரே வருது, மிஷின் வருது சாம்பிராணி சட்டி செய்கிறதுக்கு. இதில் 50% சாம்பிராணியை நிரப்பி இதையும் பேக்கெட் பண்ணுறோம். அதுபோக மாலை, ஜபமாலை மாதிரி இது மூல்தானி மட்டி கலந்து இதில் ஜபமாலை பண்ணுறோம், ஜபமாலை பண்ணுறோம். அதுக்கு பிறகு சாதாரணமாக இந்த தொட்டி பண்ணுறோம், பூந்தொட்டி. பூந்தொட்டி ரொம்ப டிமாண்டு இதுக்கு. எப்படின்னா சாதாரணமாக 2 சின்ன தொட்டியை அடியை அறுத்துக்கிட்டு அதில் வச்சு நாங்கள் ஃபில் பண்ணி வெளியில் எடுத்து அப்படியே சேவ் பண்ணி லைட்டாக ரெட் ஆக்சைடு அடித்து வச்சுருக்கிறோம், வேறு எந்த இதுவுமே கிடையாது. இதில் விசேஷம் என்னென்னா செடியை நட்ட பிறகு என்னாகும்னா அவ்வளோ ரூட்டு வந்து இதில் மண் தொட்டியாக இருந்தால் உள்ளே போகாது, ஆனால் இது சாணத்தில் செய்திருக்கிறதுனால அவ்வளோ ரூட்டும் இதில் பிடிச்சி அழகாக இருக்கும். திரும்ப வைக்கும்போது திரும்ப நிறைய ஃபெயில்யூர் ஆகுது. என்னென்னா அந்த பிளாஸ்டிக் அறுத்து எடுப்பாங்க, அதிலே பாதி மூடு வேரெல்லாம் அசைஞ்சு அது திரும்ப உயிர் பெற்று வர்றது சிரமம். இதை அப்படியே தூக்கி மண்ணுக்குள்ளே போட்டு மூடியாச்சுன்னா அந்த செடி ரொம்ப ஆரோக்கியமாக வளர்ந்துடும். அப்புறமாட்டு உங்களுக்கு தூப்பத்தி செய்கிறோம், இந்த யாக சாமகிரியை போட்டு அதுக்கு கூட கொஞ்சம் நெய் கலந்து இது யாகத்துக்குள்ள பொருட்கள், அதை போட்டு தூப்பத்தி செய்கிறோம். கொசுப்பத்தி அதுக்கு கூட என்னது வேப்பலையும் கருணுச்சியும் கலந்து புதினா கலந்து கொசுப்பத்தி பண்ணுறோம், அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி. இது சோப்பு, நாங்கள் பண்ணக்கூடிய திலகம் சோப்புன்னு சொல்லி சோப்பு பண்ணுறோம். இந்த சோப்பெல்லாம் வந்து கவுடங்கு மூல்தானி மட்டி ரெண்டும் கலந்து அதுக்கு கூட நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் அப்புறமாட்டுக்கு அலோவிரா சோத்துக்கத்தாழை மஞ்சள் பொடி இதெல்லாம் கலந்து நாங்கள் சோப்பு பண்ணுறோம். இது மூல்தானி மட்டி. இந்த மாதிரி நிறைய பை ப்ராடக்ட் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ணது அதுக்கு தகுந்த இடத்த பார்த்து பண்ணலாம். நிறைய விபூதி பண்ணுறோம், விபூதியெல்லாம் லாட்டாக பண்ணுறோம். பட்டர் ஸ்குவாச், பட்டர் ஸ்குவாச் மில்க் ஷேக்குன்னு இருக்குது. இது ஒரு ஒரு டப்பா வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபாய்க்கு கிடைக்கிது. அதுக்கு பிறகு பிஸ்தா, பிஸ்தாவில் பண்ணக்கூடிய மில்க் ஷேக்கு, அதே மாதிரி பாதாம் மில்க் ஷேக்கு,
இது மாதிரி நிறைய இருக்குது. மேங்கோ மில்க் ஷேக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்ணிலா மில்க் ஷேக் ஐஸ்கிரீம்லாம் தயாரிக்கிற மாதிரி இதில் எந்த பவுடரையும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்ட்ராபெரி அதே மாதிரி, அதுபோக வயசானவங்கள்லாம் சாப்பிட்றதுக்காக பனங்கற்கண்டு அந்த மாதிரி இதுகளிலேருந்து எடுக்கக்கூடிய பனங்கற்கண்டு, சுக்கு மிளகு, திப்பிலி இதெல்லாம் கலந்த இது இது நிறைய இருக்குது. அதே மாதிரி ரோஸ் மில்க், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் செய்கிறதா இருந்தாச்சுன்னா மினிமம் வந்து மக்கள் வந்து இதில் வந்து விவசாயி அடி வாங்குறதுக்கு காரணமே என்னென்னா சிட்டியில் அவங்களுக்கு கடை கிடையாது, அதுக்குள்ள இது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஓமினி வண்டியில் இதை அரேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா சிட்டியில் ஒரு 5x5 or 10x10 அந்த மாதிரி ஒரு சின்ன கடை இருந்தாச்சுன்னா, இல்லை மற்ற கடைகளுக்கு நீங்கள் சப்ளை கொடுக்குற மாதிரி இருந்தாச்சுன்னா அந்த மில்கோட ஒரு கப்பு மில்க் வந்து ஒரு லிட்டரு பாலில் 5 கப்பு தயாரிக்கலாம். இதில் நீங்கள் 3 லிட்டர் தண்ணி வேறு கலப்பீங்க, கலந்து தான் சூடு பண்ண முடியும், அப்போ தான் அதுக்குள்ளே ஒரிஜினல் டேஸ்ட் வரும். அதனால் அது வந்து 3x4 ஒரு லிட்டரில் 5 கப்புன்னா 20 கப்பு தயாரிக்கலாம். இதில் 20 கப்பு தயாரிக்கலாம், ஒரு கப்பு 20 ரூபா வச்சு கொடுக்கலாம் மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கறதுக்கு. இதில் ஒரு ஸ்பூனை போட்டு நீங்கள் கோல்டாட்டும் கொடுக்கலாம், ஹாட் ஆட்டும் கொடுக்கலாம். ஆனால் இதை கலந்து வைக்கக்கூடாது, இமிடியேட்டாக எவ்வளோ டிமாண்டோ அதுபடி நம்ம செய்து கொடுக்கணும். அருமையாட்டு 400 ரூபாய்க்கு இந்த வேல்யூ ஆட் பண்ணி அதை ப்ராடக்டாக கொடுக்கலாம். இந்த இது வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா இடமும் கிடைக்கிது. மில்க் ஷேக் பவுடரு அது வந்து நீங்கள் நார்மலாக நான் இப்போ ஒரு பட்டர் ஸ்காட்ச் இதை திறந்து காணிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப அருமையாட்டு அதோடய ஃப்ளேவர் உங்களுக்கு பார்த்தா ஐஸ்கிரீமுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகட்டும் இருக்கும். நம்ம கையில் தட்டி காணிக்கிறேன் பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் அது சும்மா வெர்பலாகவே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். பால் கலந்த இது போல் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி இன்னொரு இதை காணிக்கிறேன் பாருங்கள், ஸ்ட்ராபெரி பாருங்கள், ஸ்ட்ராபெரியோட அது உள்ளுக்க பாருங்கள். எல்லாம் ரொம்ப குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுற மாதிரி அது டேஸ்டியாகிட்டு நல்ல ஃப்ளேவராகட்டு எந்த ஒரு ஆரோக்கிய கேடு இல்லாத நல்ல ஒரு எல்லாம் ஸ்டாண்டர்டு கம்பெனி ரெகக்னைஸ் இதில் உள்ளது தான் உங்களுக்கு சீப்பான ப்ரைஸில் கிடைக்கிது. அதை வாங்கி இது ரோஸ் மில்க்கு எல்லாம் இதுவும் நீங்கள் பண்ணி கொடுங்க. இல்லை நமக்கு ஒரு ஸ்பூன் ஒரு கப்பு மில்க்குக்கு போட்டால் போதும் அதோட ஃப்ளேவர் மாறிடும். இந்த ரோஸ் மில்க்லாம் ஒரு ட்ராப் 2 டிராப் விட்டால் போதும் அதோட டேஸ்ட். 1000 கப்புக்கு இந்த ஒரு 1/2 கிலோவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்ஸ், இதுக்கு ஒரு 1 இயர் இதுக்கு வேலிடிட்டி இருக்குது, எக்ஸ்பைரி டேட்டு, அது வர நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் சிம்பிளாகிட்ட இதில் 100 கிராம் டப்பாவும் வருது, அந்த மாதிரி சின்ன டப்பாவும் வாங்கி உங்களுக்கு சின்ன விவசாயமாக இருந்தாச்சுன்னா சின்ன கடைகளாக இருந்தாச்சுன்னா அப்படி யூட்டிலைஸ் பண்ணுங்கள். பாதாம் மில்க்கெல்லாம் வந்து ஒரு கப்பு 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்கள் ரெடிமேடாக ஹாட் மில்க்கும் கொடுக்கலாம், கோல்டு மில்க்கும் கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது யூரினில் மதிப்பு கூட்டக்கூடிய பொருள்களாட்டு பினாயில் எடுக்கலாம். இது பினாயில் வந்து இது எப்படின்னா ஒரு யூரினை வந்து நீங்கள் அழகாக ஃபில்ட்ரேஷன் பண்ணி நம்ம கோசாலையிலேருந்து வெளியில் எடுத்துடணும். எடுத்து 20 லிட்டரு நீங்கள் கெப்பாசிட்டியை நீங்கள் ஒரு இடத்துல எடுத்த பிறகு 20 லிட்டரை எடுத்த பிறகு அதுக்கு தனியாட்டு ஒரு பானையில் போட்டு நல்லா காய்ச்சுங்க. அதுக்கு கூட வேப்பிலையை போடுங்க, வேப்பிலையை போட்டு காய்ச்சி அதோட யூரியாலாம் ஒரு அளவுக்கு இதாகி ஃபில்ட்ரேஷன் ஆகி வந்த உடனே இருத்து அந்த அதை எடுத்த பிறகு அந்த இதோட பைன் ஆயில்னு ஒரு ஆயில் கிடைக்குது, பைன் ஆயில், அது ரொம்ப தண்ணி வாட்டர் மாதிரி தான் இருக்கும் அதோட குவாலிட்டி. அந்த பைன் ஆயிலை எடுத்து நீங்கள் இந்த கவ் யூரினையும் கலந்து பாட்டில் பண்ணி இதை கொடுக்கலாம். நீங்கள் 10 ரூபா 15 ரூபாய்க்கு இதை கொடுக்கலாம், தாராளம் கொடுக்கலாம். ரொம்ப சுத்தமான உகந்த கிருமி நாசினியாட்டி இருக்குது. எந்த ஒரு பூஜை இதுகள்லாம் நடத்தினாலும் கவு யூரியனை தொளிக்கிறதுக்கு காரணமே வீட்டில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜிக்காகவும் கிருமி நாசினிக்காக தான் தொளிக்கிறாங்க, அதுவும் மாவிலையை வச்சு தொளிப்பாங்க. அதே மாதிரி இந்த கிருமி நாசினி ரொம்ப உகந்த கிருமி நாசினி. அதர் ப்ராடக்ட்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், அதர் ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் என்னென்னா, இதை சொல்லியாச்சுன்னா நீங்கள் பெரிய சர்ப்ரைஸ் ஆவீங்க. அதர் ப்ராடக்டில் உள்ள பினாயிலில் ஆசிட் மாதிரி கெமிக்கல்ஸ் சேர்ந்துருக்குது, அதை டாய்லெட்டை க்ளீன் பண்ணால் அது டாய்லெட்டுக்குள்ளுக்கு போன உடனே அதில் உள்ள அவ்வளோ கிருமிகளையும் அழிச்சிடும். அதனால் அந்த டாய்லெட்டு ஒரே மாதத்தில் அதில் சாப்பிட டாய்லெட்டே சாப்பிடக்கூடிய மோஷனையே சாப்பிடக்கூடிய கிருமிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் அழிஞ்சாச்சுன்னா டாய்லெட்டு ஃபுல்லாகிடும். அதே இது இந்த இதை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணியாச்சுன்னா இதில் அந்த கிருமிகளெல்லாம் கொல்லக்கூடிய சக்தி இதுக்கு கிடையாது. அதனால் சுத்தமாட்டு மனுஷனுக்கு நோய் வராதபடி அது பாதுகாத்துக்கிடும். ப்ளஸ் அந்த நுண்ணுயிர்கள் அங்கேயே இருக்கும், அந்த உயிர்கள் வந்து அதை சாப்பிட்டு ஒரு வருஷத்தில் ஃபுல்லாகக்கூடிய டாய்லெட்டை 20 வருஷத்தில் ஃபுல் பண்ணுற மாதிரி அந்த மோஷனையே சாப்பிட்டு அதை கீழே நல்ல உரமாட்டு மாற்றி விட்ரும். யூரினில் வந்து காயத்ரி எர்க்குன்னு பண்ணுறோம், அது வந்து காயத்ரி எர்க்குங்கிறது இந்த மாதிரி இப்போ நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி அதிலிருந்து ஆவியாட்டி எடுத்து அதை பாட்டிலைஸ் பண்ணி காயத்ரி எர்க்குன்னு பண்ணுறோம். இந்த காயத்ரி எர்க் வந்து உங்களுக்கு நமக்கு ஓவர் ஃபேட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பிடலாம், உடல் தோல் வியாதிகள் உள்ளவங்க சாப்பிடலாம்,
அதுபோக வீட்டுக்கு தொளிக்கலாம், வீட்டுக்கு துடைக்கிறது எல்லா வேலைகளுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் தான் கவு யூரின்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு பிறகு பஞ்சகவியம், அதுக்கு பிறகு எந்த பை ப்ராடக்ட் நாங்கள் தயாரிக்காததும் பஞ்சகவியத்தில் தயாரிக்கிறோம். பஞ்சகவியத்தில் ரொம்ப உத்தமமானது கவு யூரின், கவு சாணம், அப்புறமாட்டு தயிர், அப்புறமாட்டு பால், அப்புறமா நெய், இவ்வளோ ஐட்டத்தையும் பஞ்சகவியத்தை கலந்து நாங்கள் தயாரிக்கிறோம். அது லாட் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே, இந்த சட்டியிலேருந்து எல்லாம் சாணத்தில் எடுக்கக்கூடிய வரட்டியிலேருந்து எல்லாமே வந்து இப்போல்லாம் வந்து சாணமே கிடைக்கிறதில்ல. அதனால் இந்த மாதிரி பேக்கெட் போட்டு கவு டங்கை காய போட்டு இதில் வந்து சாணத்தில் இருந்துட்டு பவுடரைஸ் பண்ணி இதுக்கு கூட வேப்பலை மஞ்சள் பொடி நிறைய ஒரு 64 மூலிகைகளை இதில் கலந்துரும். இதுக்கு என்ன பண்ணுறோன்னா வீட்டுக்கு முத்தம் தொளிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இப்போ வந்து சிட்டிலெலாம் ரொம்ப தூமாக போயிட்டுருக்குது, எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. சிட்டியில் எங்கள் வில்லேஜிலே இப்போ கவுடங்கு கிடைக்கிறதில்ல, சாணம் கிடைக்கிறதில்ல. அதுவும் நாட்டு மாட்டு சாணம்னு சொல்லுது எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு 4-5 இடத்துல தான் இருக்குது. 2 கோசாலை இருக்குது, அதில் 1 கோசாலை கீர் கோசாலை எங்களோடதுன்னு சொல்லதில் நான் பெருமைப்படுகிறேன். இந்த கோசாலையை பொறுத்தவரையில் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது என் ஒய்ஃபு ப்ளஸ் என்னோடய ஃபாதர், ரெண்டு பேரும் ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. நான் எங்கேயாவது வெளியிடங்களுக்கு இதை பற்றி படிக்கிறதுக்கு போகும்போது எங்கள் ஃபாதர் வந்து இங்கே இருந்துக்கிடுவார். என் ஒய்ஃபு எம்எஸ்சி பிஎட் முடித்து கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் டீச்சராகிட்டு 30-35,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க. அவங்க இப்போ என்னென்னா என்னோடய கோசாலையில் முக்கியமாக இதில் இருந்து எல்லா பை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கும் இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு விசிட்டர்களையும் அவங்க கவனிச்சிருக்கிறதுல இருந்து மாடுகளுக்கு எல்லாம் நிறைய எங்கிட்ட பெட்ஸ் இதெல்லாம் நாங்கள் அது பண்ணிகிட்ருக்குறோம். அதுகளை எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கல இருந்து எல்லாத்துகளோட ரொம்ப டியராக இருந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இப்படி எனக்கு ஒரு ஒய்ஃப் அமையதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். எல்லா சொந்தங்கள் எல்லோரும் என்னை பார்த்து என்னவோ பண்ணிகிட்ருக்குறான் இவன் ஏதோ லாஸ் ஆக போகிறான்னு நினச்சிட்டு ஓடிட்டுருக்கக்கூடிய சமயத்தில் இவங்க எனக்கு ஒரு நம்பிக்கையோடு இருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை விட்டுறது என்னோடய ஃபேமிலிஸ் தான்.